எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மொட்டை மாடு, ஒரு கொம்பு மாடு ஆகிய இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு மொட்டை டைப்பில் ஒரு சாகி வால் கிராஸ் மாடுங்க. ஒரு அருமையான, வளமான, நல்ல ஒரு முகலட்சணம் கொண்ட ஒரு அட்டகாசமான ஒரு கிராஸ் மாடு. இந்த மாடு இரண்டாம் இதுக்கு கண்ணியின் இருக்குது. செம்ம க்யூட்டான அழகான ஒரு கிடாரி கன்று இருக்குது, அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நல்ல ஒரு தரமான ஒரு கிடாரி கன்றோடு இருக்குங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 15 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் சுமார் ஒரு 11 மணி அளவில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிடாரி கன்று இருக்கேன். நல்ல ஒரு பால் வர்க்கமான, நல்ல ஒரு லட்சுமி கராட்சமான ஒரு கிடாரி கன்று இருக்குது. நல்ல பெருங்கன்றாகவும் இருக்குது. இந்த மாட்டுக்கான குணத்தையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு. யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது. இந்த மாட்டை நம்ம வந்து மொட்டை மாடாகவே பார்த்துக்கலாங்க. கொம்புலாம் கிடையாது, லைட்டாக அது முட்டி இருக்குது. பட் அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கொம்பு அமைப்பாகவே அது வந்து கிடையவே கிடையாதுங்க. மாட்டோட மடி அமைப்பும் நீங்கள் பார்க்கலாம். 4 காம்புக்கான இடைவெளி பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்குது. 4 பூ காம்பு தான். ஒரு நாளைக்கு 15 லிட்டர் தாராளமாக கறக்கூடிய மாடாகவே சொல்கிறாரு. தாயும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குது. அந்த கன்றுக்காக தாராளமாக மாட்டாக எடுக்கலாங்க. அதுவும் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே அமைஞ்சிருக்கும். இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது. எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ₹68,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில். இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு காலையில் 8 மணி அளவில் அழகான காலக்கன்றுகின்ற மாடு. இதுவும் இன்றைக்கி கண்ணின மாடு தாங்க. ரெண்டு மாடுமே ரெடி பாலுக்கு தயாரான மாடுங்க. இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 16 லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மடி அமைப்புக்கு தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கறவை கேரண்டியோடவே மாட்டை கொடுத்துடலாம். அழகான ஒரு காலக்கன்றாயின்ருக்கு. இதோட கன்றும் பாருங்கள், மாடு எந்தளவுக்கு பெருங்கன்றாயின்ருக்கு அப்படின்றத. சூப்பரான முகலட்சணம் கொண்ட மாடுங்க. நல்லா ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாட்டை தாராளமாக பார்த்துக்கலாங்க. இந்த மாட்டுக்கான குணத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மாடு எந்தளவுக்கு பொறுமையாக சாதுவாக இருக்குது அப்படின்றத, யார் வேணால் பிடிச்சிக்கலாம், மேய்ச்சிக்கலாம். தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா அடைத்தது. முக்கியமாக மாடு வந்து கறவைக்கு நிற்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் கறவை கறந்துக்கலாங்க. 4 பூ காம்புகள் தான். ஒரு 16 லிட்டர் கறவை தாராளமாக கறக்கூடிய மாடாக இருக்கும். மூன்றாணியத்துக்கு கன்றுகின்ற மாடு, இன்று காலக்கன்றுகின்ற மாடு. இதுவும் தாயும் கன்றும் சுழி சுத்தமாக இருக்குன்னே சொல்லியிருக்காருங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லா ஏரியாவுக்குமே அவைலபிள் தான். எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும். மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க. ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் வண்டி வாடகை ஒரு 10 ரூபா மிச்சம் பிடிக்கலாங்க. இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ₹67,000 கேட்குறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டு கன்று, ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம், ரெடி பாலுக்கு தயாரான ஒரு இளங்கரவை மாடாகவே இரண்டு மாடுமே விற்பனைக்கு வந்திருக்கு. முகலட்சணம்லாம் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். அதே மாதிரி குணத்துக்கும் குறையே கிடையாதுங்க. ரெண்டு மாட்டை பொறுத்த அளவில் ஜோடி மாடாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் 1,500 கூட நீங்கள் அனுசரித்து மாட்டை கேட்டு வாங்கிக்கலாங்க. ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் வீடியோ சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம். நன்றி.